ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இன்னொரு கல்லூரி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலை பற்றி தான். அதாவது உங்களுக்கு ஈஸியாக தெரியணும்னா ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் இப்போ கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலும் பேர் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த கல்லூரியை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த கல்லூரியுடைய ஹிஸ்ட்ரி என்ன, கான்டாக்ட் நம்பர் என்ன, என்ன மாதிரியான ரேங்கிங் இந்த காலேஜுக்கு கொடுக்கலாம், என்னென்ன கோர்சஸ் இருக்குது, கடந்த 2 வருடங்களாக இங்கே இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருக்குது ஒவ்வொரு கேட்டகரிக்கும், இந்த கல்லூரியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, லைப்ரரி அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, இதோடு இணைந்திருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய டீட்டெயில் என்ன, எவ்வளோ பெட்ஸ் இருக்குது, எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணாச்சுன்னா லைக் பண்ணுற கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே சார். சார், ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் காலேஜோடைய ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக, இது ஒரு பழம்பெருமையான ஒரு கல்லூரி தான். ஸோ 1930கள் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் வெலிங்டன் அப்படின்ற ஒரு வைஸ்ராய் என்ன பண்ணார் அப்படின்னா, டியூபர் குளோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபி நோய்க்கான தனியான சிகிச்சை மையம் வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை கொண்டு போகிறார் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1939 மிஸ்டர் ராஜகோபாலாச்சாரி அவர்களால் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து தொடங்கப்படுது. 1939 இந்த ஹாஸ்பிட்டல் தொடங்கிட்டாங்க. ஆனால் முழுக்க முழுக்க டிபிக்காக மட்டும்தான் தொடங்கியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் 1986 இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, இவங்க வந்து இந்த சுகாதார நிலையத்தோடு அதாவது டிபிக்கு மட்டும் இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டலோடு சேர்த்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலும் தொடங்குறாங்க. அதன் பின் வந்து 1992 இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஐஆர்டி அவங்களுடைய நிதி உதவியோட இங்கே வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து தொடங்கப்படுகிறது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1992 தான் இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து தொடங்கப்பட்டிருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து 2019 என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஐஆர்டி பெருந்துறை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கல்லூரியை வந்து கவர்மெண்ட் முழுக்க முழுக்க டேக் ஓவர் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ன்ற பெயரோடு இருக்குது. ஆனால் இன்னமும் ஐஆர்டின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஓகே சார். சார், இந்த காலேஜோடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக, அதாவது கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் பெருந்துறை, ஈரோடில் பெருந்துறைன்ற இடத்துல இருக்குது. இதோடைய பின்கோட் பார்த்தீங்கன்னா 638053, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா. இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் குறிச்சிக்கோங்க, 0429422090. இன்னொரு நம்பர் 220913 சரிங்களா. ஸோ 2 நம்பர் இருக்குது. இதோடைய இமெயிலாகவும் வெப்சைட் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் சைட்டில் பார்த்து குறிச்சிக்கலாம் சரியா. ஓகே சார். சார், இந்த காலேஜோடைய ரேங்கிங் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக, நம்ம வந்து இன்னொரு கல்லூரியில் போடக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறது தான். இங்கே வந்து நம்ம ஒரு கல்லூரியை விமர்சனம் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் கூட அந்த கல்லூரி வந்து எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது மூலமாக மாணவர்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுனால தான் இந்த ரேங்கிங்கே சொல்கிறோம். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து இந்த கல்லூரிக்கு கொடுத்துருக்கக்கூடிய தமிழ்நாடு ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா 16வது இடத்துல கொடுத்துருக்கோம். அதுவே ஆல் அக்ராஸ் இந்தியாவில் வந்து 214வது ரேங்கில் வருது இந்த கல்லூரி சரிங்களா. ஓரளவுக்கு மாணவர்கள் யாரும் குறை சொல்லாத அளவுக்கு தான் இந்த கல்லூரி நடக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க சரியா. ஓகே சார். சார், இந்த காலேஜில் MBBS தவிர்த்து இருக்கக்கூடிய முக்கியமான கோர்சஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய MBBS தவிர்த்து, MBBS இருக்குது, MBBS தவிர்த்து முக்கியமான கோர்சஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் MLT என சொல்லக்கூடிய மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் ஆஃப் மெடிசன் MD இருக்குது, மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி MSC இருக்குது, MS இருக்குது சரிங்களா. ஸோ இந்த 3 கோர்சஸ் வந்து MBBSக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானதாக சொல்லலாம் சரியா. ஓகே சார். சார், இந்த காலேஜில் MBBS சீட்ஸ் வந்து எத்தனை இருக்குது சார்? 100 சீட்ஸ் வந்து இருக்குது இப்போதைக்கு. பட் வந்து இந்த சீட்ஸ் வந்து 25 நம்பர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த வருஷம் கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, மேபி அடுத்தடுத்த வருடங்களில் கண்டிப்பாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா. ஓகே சார். சார், இந்த காலேஜுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக, நம்ம கடந்த 2 வருடங்களாக இருக்கக்கூடிய இந்த கட் ஆஃப் டிஃப்ரென்ஸை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு MBCயை பொறுத்த வரைக்கும் 556 இருந்துச்சு 2021, போன வருடம் பார்த்தீங்கன்னா 551 வந்து குறைஞ்சிருக்கு சரியா. அதேமாதிரி SCயை பொறுத்த வரைக்கும் 417 இருந்துச்சு, போன வருஷம் 411 குறைஞ்சிருக்கு. BCயை பொறுத்த வரைக்கும் 2021 562 இருந்துச்சு, போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 556 மதிப்பெண்களாக குறைஞ்சிச்சு. ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 589 இருந்துச்சு 2021, போன வருடம் வந்து 587 மதிப்பெண்களாக குறைஞ்சிச்சு. SC கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 475 மதிப்பெண்களாக இருந்தது, போன வருடம் 457 மதிப்பெண்கள் வரைக்கும் குறைஞ்சிருச்சு. ST பிரிவு மாணவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போதும் 364 அந்த ரேஞ்சில் இருக்குது, போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 367 கொஞ்சம் கூடுச்சு சரிங்களா.
பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 577 மதிப்பெண்களாக இருந்தது 2021ல் 576 மதிப்பெண்களாக என்ன பண்ணுச்சுன்னா கொஞ்சம் குறைஞ்சிச்சு சரிங்களா. ஸோ இப்படி வந்து கட் ஆஃப் வந்து லாஸ்ட் 2 வருடங்களாக இப்படி தான் போயிட்டு இருக்கு சரியா. ஓகே சார். சார் இந்த காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லுங்க சார். கண்டிப்பாக, அதாவது இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா 327 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து கட்டடங்கள் மட்டும் 40,000 ஸ்கொயர் மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குங்க, சதுர மீட்டருக்கு சதுர அடி கிடையாது சரிங்களா. எம்சிஏ கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸுக்கும் வந்து இந்த காலேஜ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு சொல்லலாம். எக்ஸாமினேஷன் ஹால்ஸை பொறுத்த வரைக்கும் 3 எக்ஸாமினேஷன் ஹால் இருக்குது. மொத்தமாக ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 15,980 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 500 மாணவர்கள் வந்து ஒரே நேரத்தில் அமரலாம் சரியா. அதுக்கப்புறம் லெக்சர் ஹாலை பொறுத்த வரைக்கும் 4 லெக்சர் ஹால் இருக்குது. ஒவ்வொரு லெக்சர் ஹாலையும் கிட்டத்தட்ட 120 மாணவர்கள் ஒரே இருக்கையில் அமரலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லெக்சர் ஹால் வந்து ஹாஸ்பிட்டல் பில்டிங்கில் இருக்குது. அங்கே ஒரு 150 மாணவர்கள் வந்து உட்கார அளவுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா லெக்சர் ஹால்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆடியன் விசுவல் செட்டப்போடு தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாய்லெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லாருக்குமே தனித்தனியாகவே அவைலபிலிட்டி இருக்குது சரியா. ஓகே சார். சார் இந்த காலேஜுடைய லைப்ரரி பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக, இந்த காலேஜுடைய ஒரு மிக முக்கியமான அசட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லைப்ரரி சொல்லலாம். இந்த லைப்ரரி கிட்டத்தட்ட 1640 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவு இருக்குது. ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரீடிங் ரூமில் 150 மாணவர்களும் அவுட்டோர் ரீடிங் ரூமில் 110 மாணவர்களும் ஒரே நேரத்தில் அமர்ந்து உட்காந்து புத்தகங்களை வாசிக்கலாம். அதே மாதிரி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி தனியாக வந்து செப்பரேட் ரூம்ஸ் இருக்குது. புத்தகங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,044 புத்தகங்கள் இருக்குது. ஜேர்னல்ஸ்னு எடுத்துகிட்டிங்கன்னா 71 இந்தியன் ஜேர்னல்ஸும் 30 ஃபாரின் ஜேர்னல்ஸும் வாங்குறாங்க. அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டி டிஜிட்டல் லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கம்ப்யூட்டர்ஸும் அதுக்கு தேவையான இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இப்படி எல்லாமே இருக்குது சரிங்களா. அதே மாதிரி சென்ட்ரல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க சரியா. ஓகே சார். சார் இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஹாஸ்டல் வந்து அதிகம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 11,295 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவில் இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அமைஞ்சிருக்கு. பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 104 ரூம்கள் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 94 ரூம்கள் கொடுத்துருக்காங்க. மெஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐஆர்டி பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சார் ஓகே குட் பரவாயில்ல சார் சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கு சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் தைரியமாக போகலாம். பிஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 53 ரூம்ஸ் இருக்குது. இதே மாதிரி நர்சிங் கோர்ஸ் படிக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு 127 ரூம்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதே மாதிரி டான் டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ்க்கும் தனியாக என்ன இருக்குது குவார்டர்ஸ் இருக்குது சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஓரளவுக்கு ஹாஸ்டலை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன் சரியா. ஓகே சார். சார் இந்த காலேஜில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது சார். எல் எந்த ஒரு கல்லூரிக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா கெஃபெட்டேரியா இருக்குது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹாஸ்டல் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி ஜிம்மு வந்து ஃபுல் எக்யூப்டு ஜிம் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் தனியாக மாணவர்களுக்கும் தனியான மருத்துவ உதவிகள் இருக்குது. ஒய்ஃபை கேம்பஸ் தாங்க சரிங்களா. அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஆடிட்டோரியம் இருக்குது. ஏசி கிளாஸ் ரூம் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியான லேப் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ஏடிஎம் வந்து கல்லூரிக்குள்ளேயே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் லைப்ரரி எல்லாமே இருக்குது சரியா. ஓகே சார். சரி இந்த காலேஜோட அஃபிலியேட்டடாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக, மாணவர்கள் வந்து பொதுவாக மெடிக்கல் காலேஜ்னாலே அதோட அஃபிலியேட்டாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் பற்றி கேட்பாங்க. அந்த வகையில் இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 1939 இந்த சுகாதார நிலையம் செயல்பட்டுருக்கு. இப்போ 1986 இந்த கல்லூரி இந்த ஹாஸ்பிட்டல் செயல்பட்டுருக்குன்னு சொல்கிறேன். அப்போ 86 பார்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 38-39 வருஷமாக வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இயங்கிட்டு இருக்கு சரியா. கிட்டத்தட்ட வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் பார்த்தீங்கன்னா 14,571 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவு அமைஞ்சிருக்கு. 470 பெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. அவுட் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேஷண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் வந்துகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பெட்ஸை பொறுத்திருக்கும் இன்டர்னல் பேஷன்ஸை பொறுத்திருக்கும் எப்போதுமே 80% ஆக்குபன்சி ஆக்குபன்சி வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அது பொறுத்த வரைக்கும் 80% இருக்குது. ஹாஸ்பிட்டலை பொறுத்திருக்கும் எல்லா விதமான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா ஜென்ரல் மெடிசனும் ஜென்ரல் சர்ஜரிக்கும் சேர்த்து 120 பெட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. பீடியாட்ரிக்ஸ், ஆர்த்தோபெடிக்ஸ், ஆப்ஸ்ட்ரிக்ஸ், ஜிம், கைனகாலஜி இதுக்கெல்லாம் ஒரு 60 பெட்ஸ் வந்து இருக்குது. இது போக டிபி, ரெஸ்பிரேட்டரி மெடிசன், சைக்காட்ரி, இஎன்டி, டெர்மட்டாலஜி, ஆப்தமாலஜி இதுக்கு வந்து ஒரு 10 பெட் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட சென்ட்ரல் லெபரட்டரி வந்து பார்த்திங்கன்னா பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். இது போக வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோபாலஜி லேபு, ஹெமட்டாலஜி லேபு, பயோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் முடியும் ஒவ்வொருக்கும் தனித்தனியாக லேப் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க சரியா. ஓகே சார். சரி இந்த காலேஜ் ஏங்க நான் சொல்லி முடிக்கல அவசரப்படாங்க. இது போக ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும்
9 ஆப்ரேட்டிங் ரூம்ஸ் இருக்குது, அதாவது ஆப்ரேஷன் தேட்டர்ஸ் இருக்குது. 7 வந்து மேஜர் ஆப்ரேஷன்ஸ்க்காகவும் 2 மைனர்ஸ் ஆப்ரேஷன்ஸ்க்காகவும் இருக்குது. இன்டென்சிவ் கேர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்குது. உதாரணத்துக்கு ஐசிசியு, ஐசியு, எஸ்ஐசியு, என்ஐசியு, சரிங்களா? இதில் ஐசிசியுக்கும் ஐசியுக்கும் 5 பெட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எஸ்ஐசியுக்கும் என்ஐசியுக்கும் 5 பெட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் சப்ளை, மானிட்டர் ஃபேனு, பல்ஸ் ஆக்சிமீட்டர், ஸோ இது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மாணவர்கள் படிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களும் இந்த ஹாஸ்பிட்டலில் அடங்கியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? ஓகே சார். சார், இந்த காலேஜுடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து சொல்லிட்டீங்க சார். ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக லேண்ட்மார்க்கும் சொல்லிடலாம். லேண்ட்மார்க்குக்கு முன்னாடி இதோடைய பிரைமரி ஹெல்த் சென்டர் அண்டு அர்பன் ஹெல்த் சென்டர் எங்கே இருக்குன்னு சொல்லிடலாம். இந்த கல்லூரியுடைய இணைந்திருக்கக்கூடிய ஆர்ஹெச்டிசி என சொல்லக்கூடிய ரூரல் ஹெல்த் ட்ரைனிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியிலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய குன்னத்தூரில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து யூஹெச்டிசின்னு சொல்லப்படக்கூடிய அர்பன் ஹெல்த் ட்ரைனிங் சென்டர் வந்து ஈரோடில், அதாவது சிட்டிக்குள்ளேயே இருக்குது. இந்த கல்லூரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. சரியா? அதே மாதிரி இந்த கல்லூரியை பொறுத்திருக்கும் சென்னையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஈரோடு ட்ரெயின், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 45 நிமிஷம் ஆகும். நான் 2-3 தடவை இந்த கல்லூரிக்கு போயிருக்கேன், ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பெருந்துறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய லொக்காலிட்டி ஏரியான பெருந்துறையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அது ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கல்லூரியும் பற்றியும் இந்த கல்லூரியுடைய இணைந்திருக்கக்கூடிய இந்த மருத்துவமனை பற்றியும் முழு தகவலையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சிக்கன் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.